ஹாய், ஹலோ, வணக்கம் அண்ட் வெல்கம் டு 70 MM சேனல். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு காசிப் என்னென்னு பார்த்தீங்கன்னா, தன்னுடைய பின்பக்கம் அதாவது பின்னழகில் இருக்கக்கூடிய அந்த புடவை வந்து கழண்டு வந்துருச்சு. ஸோ இதுதான் ஃபேஷனாக, ஸோ விழா மேடையிலே வந்து தமன்னா கிறங்க வைக்கக்கூடிய அளவுக்கு தன்னுடைய கவர்ச்சியான பின்னழகை வந்து காட்டியிருக்காரு. நடிகை தமன்னாக்கு சவுத் இந்தியாவில் சுத்தமாக பப்பு வேகாததால் தமிழ் தெலுங்கு ரெண்டு சினிமாலுமே வந்து ஒரு காலத்தில் முன்னணி நடிகையாக இருந்த இவங்க அப்புறம் வந்து சுத்தமாக பட வாய்ப்பு இல்லாததால் ஹிந்தி பக்கம் போனாங்க. இங்கே சவுத்தில் தமிழில் காட்டாத கவர்ச்சியை வந்து தெலுங்கில் காட்டினாங்க. தெலுங்கில் காட்டாத கவர்ச்சி இப்போது ஹிந்தியில் காட்டிகிட்டு இருக்காங்க. படுக்கையறை காட்சியில் வந்து தமன்னா பெருசாக நடித்தது கிடையாது. நடித்தாலுமே வந்து ஒரு 2-3 செகண்ட்லேயே முடிஞ்சிடும். ஆனால் வந்து ஹிந்தியில் வச்சு செய்கிற மாதிரியான ஒரு கம்ப்ளீட் ஒரு ஷார்ட்டே வந்து நடிச்சிருக்காங்க. அது கிட்டத்தட்ட 25 செகண்ட் அந்த ஷார்ட் வந்து எடுக்கப்பட்டிருக்கு. ஸோ நடிகை தமன்னா அந்தளவுக்கு வந்து இறங்கி வேலை செய்ய ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ சமீபத்தில் தன்னுடைய காதலனான விஜய் வர்மாவோட ஒரு விழாவில் வந்து கலந்துக்கிட்டாரு. ஸோ அந்த ஃபங்க்ஷனில் நடிகை தமன்னா அணிஞ்சிருக்கக்கூடிய அந்த புடவை தான் வந்து அவங்களுடைய பின்பக்கமே வந்து கழண்டு வந்துருச்சு. ஸோ பின்பக்கம் கவர் பண்ணியிருக்கக்கூடிய அந்த புடவை வந்து கழண்டு விழுவது போலான அந்த காட்சி அமைப்பு தான் வந்து வைரலாக போயிட்டுருக்கு. ஸோ அந்த அளவுக்கு வந்து ரசிகர்கள் பலரும் வந்து எதை பார்ப்பாங்க அப்படின்றத தெளிவாக வந்து பிளான் பண்ணி காட்டின மாதிரியான ஒரு விஷயம் அது பார்க்கப்படுது. முதல்ல பார்க்கும்போது எல்லாருமே வந்து இப்போ அவங்களுடைய அந்த சாரி தான் வந்து கழண்டு விழப்போகுது, விழுந்துருச்சு போல அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருந்தாங்க. ஆனால் வந்து அவங்க அதையெல்லாம் வந்து பொருட்படுத்தாமல் சூப்பராக நடந்து போய் ஃபோர்ஸ் எல்லாம் கொடுக்குறத பார்த்தா அது கழண்டுலாம் விழலை, அதுதான் வந்து டிசைனே, அதுதான் வந்து அவங்க வாண்டடாக வந்து தன்னோட ரசிகர்களுக்கான செய்யக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லி அப்புறம் தான் வந்து புரிய ஆரம்பிச்சிருக்கு. ஸோ ஃபேஷன் அப்படின்ற பேரில் இப்படி எல்லாமே உடை உடுத்துவது அப்படின்ற கேள்வியும் ஒரு பக்கம் இருந்தாலும் சரி, அம்மனியோட இடையழகு பின்னழகு வந்து வர்ணித்த அந்த மாதிரியான கருத்துக்களும் வந்து சூப்பராக போயிட்டுருக்குது இணையத்தில். ஸோ மேலும் வந்து லோ ஹிப் அதை வந்து காட்டி தன்னுடைய வளைவு நெளிவான அந்த தன்னுடைய பாகங்களை காட்டி தன்னுடைய பட வாய்ப்புகளும் வந்து உறுதிப்படுத்துகிறார். அது மட்டும் இல்லாமல் அடுத்தடுத்து ஹிந்தியில் நான் ஒரு முன்னணி நடிகையாக வந்து வளம் வரணும் அப்படின்றதுக்கான ஒரு விஷயத்தை வந்து பண்ணியிருக்காரு. இதுக்கு முன்னாடி வந்து தங்க கலர் ட்ரெஸ்ஸை போட்டுட்டு முன்னாடி முக்கால்வாசி வந்து காட்டக்கூடிய ஒரு விஷயத்த பண்ணியிருந்தார். ஸோ அவருக்கு வந்து அந்த பெருதாக இல்லைனாலுமே வந்து அவரால் என்ன முடியுமோ அது வந்து தன்னுடைய ரசிகர்களுக்கு வந்து விருந்து கொடுத்துட்டு தான் இருக்காருன்னு சொல்லணும் நடிகை தமன்னா. ஸோ ஹிந்தி படத்துலேயும் சரி, அந்த ஹிந்தி சைடில் நார்த் சைடில் அவர் அட்டன் பண்ணக்கூடிய ஃபங்க்ஷன்ஸும் சரி, எந்த ஃபங்க்ஷன்ஸுக்குமே ஒரு கம்ப்ளீட்டாக வந்து தன்னுடைய பாகங்களை மூடிட்டு போகிற பழக்கமே இல்லாமல் மாறியிருக்காரு. ஸோ மொத்தமாக வந்து அவங்க குறைஞ்சதை வந்து முன்னழகு தெரியும், இல்லைனா வந்து இடையழகு தெரியும், இல்லைனா பின்னழகு தரும், எதையாவது வந்து விருந்தாக்கிக்கிட்டே தான் இருக்காரு நடிகை தமன்னா. ஸோ எங்கே போனாலும் தன்னுடைய காதலனான விஜய் வர்மாவுடைய சேர்ந்து தான் வந்து போகிறாரு. ஸோ அவர் கூட சேர்ந்து போகும்போது தான் அவருடைய கவர்ச்சி இன்னும் கூடுதலாக இருக்குது. ஸோ அந்த வகையில் தான் இப்போ ரீசெண்டாக அவர் அணிஞ்சிருக்கக்கூடிய அந்த புடவையும் வந்து ட்ரெண்ட் ஆகிட்டுருக்கு. ஸோ இதை பற்றி உங்களுடைய கமெண்ட்ஸ் அல்லது கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். நம்ம தமிழில் நடித்த அந்த ஆக்ஷன் படத்தில் தான் வந்து எக்கத்துக்கும் வந்து கவர்ச்சி காட்சி நடிச்சிருப்பாருன்னு பார்த்தா ஹிந்தியில் அதெல்லாம் வந்து ஒரு மேட்டரே இல்லை அப்படின்ற மாதிரியான அது 10 மடங்கு வந்து அதிகமாக ஹிந்தியில் வந்து வேலையை பார்த்துட்ருக்காரு. ஸோ இதை பற்றி உங்களுடைய கமெண்ட்ஸ் என்னது கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கக்கூடிய இன்ஸ்டாகிராம் அண்ட் டெலிகிராம் சேனலுக்கு ஜாயின் பண்ணுங்கள். அதில் போஸ்ட் பண்ணுற ஆக்ட்ரஸ் வீடியோஸ் அண்ட் லீக் வீடியோஸ் எல்லாம் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். அண்ட் டிஸ்கிரிப்ஷனில் 70MM 2.0 சேனலோட லிங்க்கும் இருக்குது. அதில் ஃபேண்டசி ஸ்டோரிஸ் எல்லாம் இருக்கும், அதெல்லாம் பார்த்து தெரிவிக்க விடுங்க.